வணக்கம் நேயர்களே, இது விவாதம் உள்ள நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் சிவோட்டர் நிறுவனம் ஒரு தனியார் தொலைக்காட்சியோடு இணைந்து ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. என்னென்னா, இந்தியாவில் சிறந்த மாநில முதலமைச்சர்கள் யார், அதே சமயம் மோசமான மாநில முதலமைச்சர்கள் யார், அவங்களுக்கு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருந்தது. மாநிலத்தின் வளர்ச்சியை அறிந்து கொள்ள, முதலமைச்சர்களோட செயல்பாட தெரிஞ்சுக்க, இது மாதிரியான புள்ளி விவரங்களின் அடிப்படையிலான கருத்து கணிப்புகள் அவசியங்கிற பட்சத்தில் தமிழகத்தோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வரிசைப்பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, மோசமான முதலமைச்சர்களோட பட்டியலில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறத பார்க்குறோம். 70% மக்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிறதா அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. இதை பற்றி தான் இன்றைய இது விவாதம்ல நிகழ்ச்சியில் பேச போகிறோம். மோசமான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பொய் விளம்பரங்களுக்கு செக் வைத்த கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் இன்றைய இது விவாதமல்ல நிகழ்ச்சியை கொண்டு செல்ல போகிறோம். இன்று நம்மோடு இது குறித்து பேசுவதற்காக திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சபாபதி மோகன் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் நம்முடைய இணைகின்றனர். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இருவருக்கும் வணக்கம். சபாபதி மோகன் சார், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க அந்த கருத்து கணிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சமீபத்தில் இந்தியா டுடே கருத்து கணிப்பும் கூட பல துறைகளில் தமிழகம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வருது. இப்போ வந்த கருத்து கணிப்பிலும் தமிழகம் மோசமான இடத்துல இருக்கிறது, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மோசமான முதலமைச்சர் அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கிறத பார்க்குறோம். நிலைமை இப்படி இருக்க, இங்க தமிழ்நாட்டில் பக்கம் பக்கமா வெற்றி நடை போடும் தமிழகம் சொல்லி பக்கம் பக்கமா விளம்பரங்கள் பல நூறு கோடிகள் செலவழிக்கப்பட்டு கொடுக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களோட பார்வை? நெறியாளர் மற்றும் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவோட்டரனுடைய கருத்து கணிப்பு என்பது ஏற்கனவே ஆடிப்போய் கிடக்கிற ஆடிட்டர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவாரா, நம்மை காப்பாற்ற மாட்டாரா என்று எண்ணிக்கொண்டிருந்து அவர் வரவில்லை என்று சொன்ன பிறகு ஆடிப்போய் கிடக்கிற ஆடிட்டர்கள் மத்தியில் ஒரு பேரிடி, சிறையிலிருந்தாவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டார்களா, அவர்களை கூட தவறான பெயரை சொல்லி அழைத்து அவர்களை வைத்தாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பேரிடியாக அமைந்திருக்கிறது. ஒரு 30 வினாடி சி ஓட்டரை பற்றி நீங்க தொடக்கத்தில் ரெண்டு செய்தியை சொல்லியிருக்கீங்க. 70 விழுக்காட்டிற்கு மேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, முதலமைச்சரை மக்கள் நிராகரிக்கிறார்கள். கழகத்தின் தலைவர் மாண்பமை தளபதி அவர்கள் 25 நாளைக்கு முன்னாடி ஒரு தலைப்பு கொடுக்கிறப்ப அதிமுகவை நிராகரிக்கிறோம்னு அரசியல் தொலைநோக்கு பார்வையோடு அழகா சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு ஒரு பெருமைக்குரிய அமைப்பு, காய்தல் ஓத்தலின்றி சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பை பத்தி ஒரு 30 வினாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். சென்டர் ஃபார் ஓட்டிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எலெக்ஷன் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு. அந்த அமைப்பு இதுவரைக்கும் 100-க்கும் மேற்பட்ட ஸ்டேட் எலெக்ஷன்ல கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. 15 யூனியன் பட்ஜெட் பத்தி கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு நடவடிக்கைகள், இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல ஒரு 30 நடவடிக்கைகளை பத்தி அது கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. ஏன், கடந்த 2016 கூட திமுகவும் அதிமுகவும் ஒரு க்ளோஸ் ரேஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அதுல நாம தோத்ததுக்கு காரணம், 10 மணிக்கு பிரதமர் மோடி ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து செய்தி சொல்லி அது குறுஞ்செய்தியாக போய் அந்த குறுஞ்செய்தி தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தேர்தல் அதிகாரிக்கும் போய் 400 ஓட்டு 500 ஓட்டு எல்லாம் மாறி போன கதையெல்லாம் இருக்கு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. எனவே ஒரு சிறந்த அமைப்பு, இந்த அமைப்பு ஒரு 21 ஆண்டு காலமாக இந்த கருத்து கணிப்பை நடத்துகிறது. பிபிசி நியூஸ், ஸ்டார் நியூஸ் ஏசியா, ஜி நியூஸ், அதுபோல யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல், ரெட்டார்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளோடு கடந்த 21 ஆண்டு காலமாக கருத்து கணிப்பை நடத்தக்கூடிய பெருமைக்குரிய பன்னாட்டு தரம் வாய்ந்த ஒரு அமைப்பு தெளிவாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மோசமான முதலமைச்சர் என்ற பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறது. வெறுக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள், எரிச்சலோடு இருக்கிறார்கள்,
இந்த அரசாங்கத்தை ஆத்திரத்தோடு குமுறலோடு பார்க்கிறார்கள் என்ற எல்லாவற்றையும் சேர்த்து நிராகரிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை 70% மேல் என்று இந்த அமைப்பு சொல்லியிருக்கிறது. இதுல என்னென்ன கோணத்தில் நிராகரிக்கிறார்கள் வேணா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்ப சொல்றேன், இல்ல இரண்டாவது சுற்றுல சொல்லலாம். இதுல முதல் சுற்றுல நான் இன்னும் சில செய்திகளை, பொதுவான செய்திகள், இந்த சிஓட்டர் சொல்லியிருக்கக்கூடியதுல சிறப்பான மாநிலம் எதுன்னு கேட்டா அது ஒடிசா, முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள். இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய டெல்லி, அதுபோல மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, மதிப்பிற்குரிய ஜெகன்மோகன் ரெட்டி. நான்காவது கேரளா, ஐந்தாவது மகாராஷ்டிரா, ஆறாவது சத்தீஸ்கர். இந்த மாநிலங்களுடைய பட்டியல் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 10 மாநிலங்கள் முதல் நல்ல மாநிலங்கள், நல்ல முதலமைச்சர்கள், நவீன் பட்நாயக் தொடங்கி நல்ல முதலமைச்சர்கள் சொல்றீங்க பாருங்க. இதுல ஒரு மாநிலம் கூட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் இல்லை. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு பாருங்க. இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி தினந்தோறும் பேசுறாரு, பேட்டி கொடுக்கிறாரு, ஆ ஊங்கிறாரு, அப்படியே பெரிய புரட்சி வடிச்சிருச்சுங்கிறாரு. ஆனால் 10 மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலம் இல்லை. நல்ல மாநிலங்கள் பட்டியல்ல, மோசமான மாநிலங்கள் பட்டியல்ல தான் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. அதுல 5வது இடத்தில் விவசாயி வேடம் தரித்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்னும் ஒரு கருத்து கணிப்பு ஒரு தெளிவா சொல்லியிருக்காங்க, பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேறு எதிர்கட்சிகளுடைய முதலமைச்சர்கள், பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள், இப்ப தமிழ்நாட்டில் வணக்கத்திற்குரிய தளபதி, இதெல்லாம் நீங்க ஒரு இமேஜ், ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் எடுத்திருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் இமேஜ் எப்படி இருக்குன்னா, கேட்கிற நேயர்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும், உண்மைதான். அந்த உண்மையை நாங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. பிஜேபி இல்லாத மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுடைய பொலிட்டிக்கல் இமேஜ், பிஜேபி இல்லாத பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களுடைய பொலிட்டிக்கல் இமேஜ், மாண்புமை தலைவர் தளபதி, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, பிரதமர் மோடியை விட பல மடங்கு இவர்களுக்கு பொலிட்டிக்கல் இமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய சூழ்நிலைக்கு ஒரே வரியில சொல்லணும்னா, இன்றைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தினால் பிஜேபி மத்திய அரசாங்கம் 100 இடங்களை கூட பிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோடியினுடைய அந்த பொலிட்டிக்கல் இமேஜ், அவருடைய ஆளுமை சரிந்திருக்கிறது. பிஜேபி இல்லாத மாநிலங்கள் இருக்கு பாருங்க, அந்த முதலமைச்சருடைய ஆளுமையும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள், அந்த தலைவர்களுடைய ஆளுமையும் வளர்ந்திருக்கிறது என்று பொதுவான செய்தியை சொல்லிவிட்டு, நீங்க மேம்போக்காக அல்ல ஒவ்வொன்னையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லணும்னா, பேக் ஸ்லைடிங் வித் அட்ரிஷன். நான் அதுக்கப்புறம் அடுத்த சுற்றுல நீங்க எந்தெந்த தளத்தில் அவங்க வந்து தோல்வி, எந்தெந்த தடங்கள்ல வந்து மக்கள் வெறுக்கிறாங்க இந்த அரசாங்கத்தை, முதலமைச்சருங்கிறத பட்டியல் போடணும். பேக் ஸ்லைடிங் வித் அட்ரிஷன், அட்ரிஷன் என்ன, தேய்ந்து போய், தேய்மானம், பின்னோக்கி போகுது. ஒரு அரசாங்கம் பின்னோக்கி போகுது, அது மட்டுமல்ல தேய்ந்து கொண்டே பின்னோக்கி போகுது, அதுதான் பேக் ஸ்லைடிங் வித் அட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிஓட்டர் கருத்து கணிப்பு சரியான கணிப்பை இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நல்ல செய்தியை தொடக்கத்திலே பதிவு செய்துவிட்டு, அடுத்த சுற்றுல நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களோ அந்த ஆழமாக என்னென்ன தலைப்புல அவங்க, நீங்க வந்து இந்த அரசாங்கம் மோசமாக இருக்கிறது என்பதை அடுத்த சுற்றிலே நான் எடுத்து வைக்கிறேன். நிச்சயமா அந்த கருத்து கணிப்போட சுருக்கமான சாராம்சத்தை தெளிவா விளக்கமா சொன்னீங்க, அடுத்தடுத்த சுற்றுகள்ல உங்ககிட்ட வரேன். திரு பிரியன், இந்த கருத்து கணிப்புகள் இப்படி இருக்கு, புள்ளி விவரங்கள் இப்படி இருக்கும்போது அரசு பக்கம் பக்கமா இது போன்று விளம்பரங்கள் கொடுக்கறத எப்படி பாக்குறீங்க? அரசு இப்படி அப்பட்டமா பொய் சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? வணக்கம். அதாவது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் வந்து பல்வேறு தரவுகளில் வந்து கருத்து கணிப்பு நடத்துறதை நம்ம பார்க்குறோம். நம்ம பொதுவாக சிஓட்டர் போன்ற நிறுவனங்கள் வந்து நாட்டில் நடக்கிற முக்கியமான டெவலப்மெண்ட்டு, இல்லை ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, இல்லை தேர்தல், முக்கியமாக தேர்தல் போது நடக்கிற ஒப்பீனியன் போல் ஆகட்டும், அப்புறம் வந்து எக்ஸிட் போல் ஆகட்டும், அது மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ சில போது வந்து தேர்தல் போன்ற விஷயங்களில் கருத்து கணிப்புகள், சில போது வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், சில போது வந்து அவங்க சொல்கிறது கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது,
இது எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தும். ஒரு நிறுவனம் வந்து தேர்தல் கணிப்பு வந்து எல்லா நேரத்திலையும் சரியா சொல்லணும்னு சொல்ல முடியாது. அது சிஓட்டருக்கும் பல வேலை சர்க்கிள்கள்லாம் தேர்தல் கணிப்புல வந்துக்கிறத பாக்குறோம். பட் ஆனால் இப்ப இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாக்குற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த மாதிரியான தேர்தல் கணிப்புக்கும் முடிச்சு போட முடியாது. மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற தேர்தல் முடிவுல கணிக்கிறதுன்றது வேற, அந்த கணிப்புன்றது வேற, இது வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸா பாக்குற விஷயங்கள் வேற. ஏன்னா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே வந்து புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தான் கணிக்கப்படுறதை பாக்குறோம். உதாரணமா பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து மத்திய அரசு ரிலீஸ் பண்ண ஃபண்ட்ஸ் எவ்வளவு லாஸ்ட் 5 வருஷத்துல, அந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு அரசு செலவழிச்ச ஃபண்ட்ஸ் எவ்வளோ, இதே பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா எவ்வளோ செலவழிச்சாங்க அப்படின்னு ஒவ்வொரு விதமாக கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப குறைவாக செலவழித்தார்கள், அல்லது வந்து நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் வந்து அதில் ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்படின்ற போன்ற புள்ளி விவரங்கள்லாம் வரும்பொழுது அதை வைத்து தான் இந்த முடிவுகள் கணிக்கப்படுகின்றன. ஒரு கவர்னன்ஸ் அப்படின்னா ஒரு நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் தான் அந்த ஊழல் வருது. ஊழல் இல்லாத நிர்வாகம் இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லை எங்கேயோ ஒரு ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, உங்களால் காசு கொடுக்காத காரியம் நடக்குதா? இல்லை பெரிய அளவில் வந்து ஒரு டெண்டர் போடுற இடத்துல நமக்கு எடப்பாடி அவர்கள் எப்படி சொந்தக்காரங்களுக்கு டெண்டர் கொடுக்குறாரோ, 6,000 கோடி ரூபாய் டெண்டர் கொடுத்து இப்போ சிபிஐக்கு ஒரு ஆர்டர் பண்ணாங்களோ, அந்த மாதிரியான பெரிய எடுத்து விவகாரங்களில் டெண்டர் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் எப்படி எந்த மாதிரியான ஊழல் நடக்குது? அப்புறம் அரசாங்கத்தில் வந்து வேலைகள் எல்லா வேலைகளுக்குமே வந்து ஒரு டைமிங் இருக்குது, அது அந்த டைமிங் படி நடக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு கோப்பு எவ்வளோ வேகமாக போது வருது, ஸோ அதனால் நிர்வாகத்தை பிரதிபலிக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான தரவுகளில் தான் வந்து இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கொடுக்குற இந்த சிஓட்டர் போன்ற நிறுவனங்கள் எடுக்கிற விஷயங்களை தேர்தல் கணிப்போடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு யதார்த்த நிலையை வந்து பிரதிபலிக்கிற ஒரு புள்ளி விவரமாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து இந்தியா டுடே கருத்து கணிப்பை வெளியிட்ட போது அது ரொம்ப பெருமையாக அவர் வந்து சொல்லியிருந்தார். அவர் அதாவது இந்தியா டுடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 தரவுகளில் வந்து அவங்க கணக்கு பண்ணாங்க இந்த ஸ்டேட்டோட பர்ஃபார்மன்ஸு. ஸ்டேட்ஸோட பர்ஃபார்மன்ஸை ஒரு 12 தரவுகளில் கணக்கு பண்ணி அந்த பர்டிகுலர் இயர் இருக்குல்ல, அந்த 2020 அப்படி வச்சுக்கோங்களேன், 2020 அந்த 12 தரவுகளில் சிறப்பான ஒரு வரிசைப்படி ஒன்று போட்டுட்டு அதில் ஓவராலாக கணக்கு பார்த்து நம்பர் 1 தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மதிப்பீடு அவங்க கொடுத்தாங்க. ஓவராலாக நம்ம 2020 ஓவராலாக நம்பர் 1 அவர் கொடுக்கும்போது அதை வந்து அவங்க பெருமையாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஓவராலாக நீங்கள் 1 வந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கிற தரவுகள் வைஸாக பார்த்தீங்கன்னா உதாரணமாக கவர்னன்ஸே பார்த்துக்கலாமே, 15வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திலையும் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல வந்து எஜுகேஷனில் இருக்குது, அக்ரிகல்ச்சரில் வந்து 8வது இடத்துல இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆவரேஜாக நீங்கள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஓவராலாக நம்பர் 1 அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த 1ன்றதை மட்டுமே எடப்பாடி கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு சிறந்த நிர்வாகம் கொடுக்குதுன்னு இந்தியா கூடவே சொல்லிடுச்சு அப்படின்ற விஷயத்த அவங்க பிரமாதமாக விளம்பரப்படுத்தினாங்க. தொடர்ந்து வெற்றிநடை போடும் தமிழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த வெற்றிநடை போடும் தமிழகம் அப்படின்னா இந்த இந்தியா டுடே கொடுத்த இன்னொரு வகையான புள்ளி ஒரு ஒன்று இருக்குது. கடந்த 5 வருட காலத்தில் மோஸ்ட் இம்ப்ரூவ்டு ஸ்டேட்ஸ்னு ஒரு கணக்கு கொடுத்தாங்க. அந்த மோஸ்ட் இம்ப்ரூவ்டு ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து தமிழ்நாடு வந்து 19வது இடத்துல இருக்குது. அவர்கள் இந்தியா டுடே கொடுத்த புள்ளி ஒரு தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது 14வது இடத்துல இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 15வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டில் இருக்குது, ஒரு ஒன்றுபட்ட ஒரு வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா 15வது இடத்துல இருக்குது. கடந்த 5 வருடத்தில் வந்து அந்த வளர்ச்சியை கணக்கிட்டு ஒரு தரவரிசை பட்டியல் போடும்போது இந்த மாதிரி இருக்குது. அப்போது இது இந்தியா டுடே வந்து 2020 போட்டதும் கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போதும் பல இடங்களில் வந்து அது பின்னாடி இருக்கிறத பார்க்குறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலே அது வந்து 19வது இடத்துல ஆச்சரியமாக இருக்குது. இந்தியா டுடே கருத்து கணிப்புக்கும் சிஓட்டர் கருத்து கணிப்புக்கும் நான் ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமையை நான் இங்கே பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக அதாவது ஓவராலாக வந்து இந்தியா டுடே போட்ட கருத்து கணிப்பில் 2020 அவர்கள் 1 கொடுத்தா கூட கடந்த 5 வருட காலத்தில் மோஸ்ட் இம்ப்ரூவ்டு ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்தாங்க. அந்த அதில் வந்து 12 தரவுகளில் போட்டு பார்த்தபோது 19வது இடத்துல தான் தமிழ்நாடு இருந்தது. அப்போது அந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பில் 19வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இப்போ கரெக்டாக சி ஓட்டரில் பார்த்தீங்கன்னா 19வது இடத்துல தான் முதலமைச்சர் தமிழ்நாடு இருக்கிறத பார்க்குறோம், தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட இந்த கருத்து கணிப்புன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கருத்து கணிப்பு, ரெண்டுமே டேலியாக இருந்தது. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்புகள்
குற்றச்சாட்டும் கருத்து கணிப்புல பிரதிபலிக்கிற அந்த புள்ளி விவரங்களுமே சிங்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சபாபதி மோகன் சார், புள்ளி விவரங்களை விளக்கமா இரண்டாவது சுற்றுல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது கூடுதலாக என்னோட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படின்னு அது கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே குறிப்பாக பாஜகவே ஒத்துக்கிறதையும் பாஜகவை ஆதரிக்கிறவர்களும் அதை வழிமொழிகிறதையும் நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கூட துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி பேசும்போது அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்ம திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக ஊழல் கட்சி, புள்ளி விவரங்கள் இப்படி இருக்கு, அனைத்தும் அதிமுக மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கும்போது திமுகவை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? உங்களோட விளக்கு. உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களோ அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களில் ஊறி போயிருக்கிறவர்களோ இந்து மத வெறி, இந்து மதம் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை அது வேறு, இந்த மத வெறி கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், கழகத்தின் தலைவர் மாண்பமை தளபதி அவர்கள் மட்டும்தான் திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை காப்பாற்றி வரக்கூடியவர். சமூக நீதி காவத்தா களத்தில் நின்று போராடுறாங்க, சட்ட போராட்டம் நடத்துறாங்க. அது மாதிரி நீங்க தேர்வு எல்லாம் மத்திய அரசாங்கம் வந்து இந்தியிலையும் இங்கிலீஷ்லயும் எழுதணும்னு சொல்லணும்னா முதல்ல அறிக்கை கொடுக்குறாங்க, போராட்டம் நடத்தணும்னு சொல்றாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிழ்ல நடத்தலாம் அப்படின்னு அங்கிருந்து அறிவிப்பு வருது. அது போல புதிய கல்விக் கொள்கையா, இது பெரிய ஆபத்து, இது ஒரு குலக்கல்வி திட்டம், இந்த திட்டத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு களத்துல முதல்ல நின்று அதை எதிர்க்கிறாங்க. அப்ப திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை காப்பாற்றுகிற இடத்தில், பாதுகாக்கிற இடத்தில் கழகத்தின் தலைவர் மாண்பமை தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகச்சிறப்பாக அந்த அரசியல் பயணத்தில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்லவா, அதுதான் ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சக்திகளுக்கு எரிச்சல் உண்டு. இப்ப அவங்க பக்கம் அப்படி கிடையாது, அவங்களுக்கு எதை பத்தியும் இல்லை, நீங்க குலக்கல்வி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, இருமொழி கொள்கையே போனாலும் அதிமுகவுக்கு பரவாயில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க எதை பற்றியும் கவலைப்படாத அதிமுக, திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாத அதிமுக, மாநில உரிமைகளை பற்றி கவலைப்படாத அதிமுக, மாநில உரிமைகளை மத்திய அரசாங்கத்தில் அடங்கு வைத்திருக்கிற அதிமுக. இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி திராவிடர் கழகத்தினுடைய வணக்கத்திற்குரிய ஆசிரியர் ஐயா அவர்கள் விடுதலையில ரெண்டு வரி எழுதியிருந்தாங்க, மாநில உரிமைகளை அடங்கு வைத்திருக்கிற அதிமுக மட்டுமல்ல, அந்த உரிமைகளை மட்டும் நாம் மீட்கணும் இல்லை, அதிமுகவையே அடகு வைத்து விட்டார்கள், எனவே உரிமைகளையும் மீட்கணும், அதிமுகவையும் பிஜேபி இருந்து மீட்கணும்னு சொன்னாங்க பாருங்க. எனவே அப்படி அடிமை ஆட்சி நடத்தக்கூடியவர்களை பற்றி பிஜேபிக்கோ மத்திய அரசாங்கத்துக்கோ இந்துத்துவ சக்திகளுக்கோ கவலை இல்லை. எனவே அது ஊழல் கட்சின்னு குற்றம் சாட்டுறாங்க. அதுல இருக்கிறவங்க யாராவது கோவப்பட்டு பேசுறாங்களா பாருங்க, கோவப்பட மாட்டாங்க. நீங்க எங்களை என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க நீங்க சொல்றத செய்யறோம், ஒரு நாலு மாசத்துக்கு எங்களை காப்பாத்துங்க, சிபிஐ வரக்கூடாது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரக்கூடாது, இன்டெலிஜென்ஸ் இங்கு வரக்கூடாது, இவங்க வராம எங்களை காப்பாத்துங்க, நாங்க வந்து சிறைக்கு போகாம இருக்கணும், அதுக்கு நீங்க வழி செய்யுங்க, நாங்க செஞ்சிருக்கிற ஊழல் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எனவே மத்திய அரசாங்கத்தை அப்படியே ஆதரிக்கக்கூடிய அதிமுக அரசு அவர்களுக்கு திராவிட இயக்க லட்சியங்களை பற்றி, கொள்கைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலை இல்லை, மாநில சுயாட்சி பற்றி கவலை இல்லை, மத நல்லிணக்கம் பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. நீங்க மத நல்லிணக்கம் பற்றி கவலை இருந்ததுன்னா பேரறிஞர் அண்ணாவினுடைய படத்தை போட்டிருக்கிற, பெயரை வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சி நீங்க நாடாளுமன்றத்தில் நீங்க சிஏ ஆதரிச்சிருப்பாங்களா, இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்டங்களை எல்லாம் ஆதரித்திருப்பார்களா? எனவேதான் அந்த கட்சியே குருமூர்த்தி ஐயாவுக்கு பிடிக்குது. அது ஊழல் கட்சின்னு குற்றம் சொன்னா கூட நம்மளை வீழ்த்தணும் அவங்க நோக்கம். நேற்றை கூட ஒரு தொலைக்காட்சியில் நான் சொன்னேன், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே உங்களுக்கு நான் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், உங்க மேல எனக்கு கோபமே கிடையாது, மிகுந்த நன்றி, மிகுந்த வணக்கம். துக்ளக் விழாவிலே பேசிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 10 இடங்கள்ல போய் திமுகவை வீழ்த்தணும், திமுக வளரக்கூடாது அப்படின்னு நீங்க பேசினா போதும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இன உணர்வும் சுயமரியாதையும் பகுத்தறிவும் தானாக வரும். 100 கூட்டங்கள்ல பேசி நாங்க உருவாக்கக்கூடிய இன உணர்வை
ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் 10 இடங்களிலே பேசினால் போதும்னு நேத்தி கூட ஒரு தொலைக்காட்சியில நான் பதிவு செய்யறேன். நான் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பத்திரிகையாளர் ஐயா பிரியன் அவர்கள் ஒரு செய்தியை ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்தியா டுடேலையும் அதே மாதிரி சி ஓட்டர்லையும் 19வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் எங்க அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வேறுபடுறேன்னு சொன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நீங்க சி ஓட்டர் இந்த கருத்து கணிப்பை நடத்திருக்கா அப்படின்னு பாக்குறோம்னா, நீங்க ஐயா சொல்றது கரெக்ட் தான், ஒரு ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு லோன் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கீம் மூலமா எவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில தரவுகள் அடிப்படையில் அதையும் தாண்டி நான் மிகுந்த நான் மதிக்கிற வணக்கத்திற்குரிய ஐயா பிரியன் அவர்களுக்கு நான் வைப்பது, அதையும் தாண்டி பர்ஃபார்மன்ஸை தாண்டி திட்டங்களை தாண்டி இந்த அரசின் மீது நான் தொடக்கத்தில் சொன்னேனே, பேக்ஸ்லைடிங் வித் அட்ரிஷன். இந்த அரசு, தமிழக அரசு, எடப்பாடி அரசு பின்னோக்கி செல்லுகிறது, தேய்ந்து கொண்டே செல்லுகிறது. ஒவ்வொரு துறையிலும் சொல்றாங்க, விவசாய துறையா ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இது சொல்றது அல்ல, கிரைசிஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் விவசாயம் தான் முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம், அந்த விவசாய துறையில கிரைசிஸ் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி தற்கொலை செய்து கொண்டு சீட் எழுதி வச்சுட்டு நீங்க வந்து செத்து போயிருக்காங்களே, அதை கோடிட்டு காட்டுறாங்க. நீங்க 2017 உச்ச நீதிமன்றத்துல போய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை இல்லை என்று பொய் சொன்னாங்க பாருங்க, அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. விவசாயிகளுக்கு பேராபத்து இருக்கிறது என்ற செய்தியினை அங்கே கோடிட்டு காட்டுகிறார்கள். ஒண்ணு இல்லைங்க, அவங்க சி ஓட்டர் கருத்து கணிப்புல எல்லா செய்தியும் சொல்றாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாட்டிலும் போராடிட்டு இருக்காங்க. ஏன்பா போராடுறீங்கன்னு இந்த விவசாயிகளை அழைத்து கேட்பதற்கு கூட ஒரு முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா, மனம் இல்லையா? ஒரு மோசமான முதலமைச்சர் என்று சொல்லுவதற்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா சில ஸ்கீமை மட்டும் வச்சு சொல்லல, மன்னிக்கணும் ஐயா பிரியன் ஐயா, ஒரு ஸ்கீமை மட்டும் வச்சு சொல்லல, இவ இந்த ஆட்சியில் உள்ள நடைபெறக்கூடிய செய்திகளை எல்லாம் பட்டியல் போடுறாங்க. விவசாயத்துல தோல்வி, விவசாயத்துல கிரைசிஸ், உச்ச நீதிமன்றத்துல போய் நீங்க தற்கொலை செய்து கொள்ளலன்னு சொல்லி பொய்யான தரவு சொல்றீங்க, முதல் செய்தி. இரண்டாவது செய்தி சொல்றாங்க, வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் ரொம்ப தெளிவா ஒரு கணக்கே சொல்றாங்க. நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பின்மை, வேலை இல்லாம இருக்காங்க பாருங்க, அந்த விழுக்காடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் இண்டெக்ஸ், மத்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச், ரெண்டு இண்டெக்ஸையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கிறப்ப தமிழ்நாட்டில் வேலை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை நேஷனல் இண்டெக்ஸ் இருக்கு பாருங்க, தேசிய இண்டெக்ஸ், அதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இது தோல்வி. ஒரு அரசாங்கத்தினுடைய தோல்வி, ஒரு அரசாங்கத்தினுடைய இயலாமை, ஒரு அரசாங்கத்தினுடைய மோசமான நிர்வாகம். எனவே வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடியதில் வேலை இழந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது என்றால், நேஷனல் இண்டெக்ஸ் இருக்கு பாருங்க, அதை விட 2 மடங்கு வேலை இல்லாமல் இங்கே இருக்கிறார்கள், தவிக்கிறார்கள் என்று அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அதுபோல கொரோனா காலத்தில் முதலமைச்சரனுடைய எப்படியெல்லாம் நடந்துகிட்டார் என்று பார்க்கிற பொழுது, ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு ஒரு முதலமைச்சர், எதை பற்றியும் ஒரு ஆழமாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய அது இல்லை. அதனாலதான் நீங்க 5வது இடத்துல மோசமான முதலமைச்சரா இருக்கீங்க. God only knows, எப்படி சொல்றது, கடவுளுக்கு தான் தெரியும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மோசமான நிர்வாகம். அப்ப உங்களுக்கு எதை பத்தியுமே தெரியாதா, என்ன நடக்குதுங்கிறது தெரியாதா? நீங்க செய்த 2 தவறுகளை சி ஓட்டர்ல கருத்து கணிப்புல எடுத்து சொல்லும் பொழுது அவங்க மேலோட்டமா ஒன்னு சொல்லிடல, 5வது இடம் 19வது இடம் எல்லாம் ஒண்ணு சொல்லல. அவங்க சொல்றாங்க டாஸ்மாக் கடைகளை திறந்தது, 2வது கோயம்பேடு மார்க்கெட்டை திறந்தது. உங்களுடைய நிர்வாகம், ஒரு முதலமைச்சருடைய நிர்வாகத்தினுடைய வீழ்ச்சி, மோசம். நீங்க அதிக எண்ணிக்கையில் மரணம் வந்ததற்கான காரணம் கொரோனாவால் பெருந்தொற்று ஏற்படுவதற்கு 2 காரணம், ஒரு காரணம் டாஸ்மாக்,
இன்னொரு காரணம், கோயம்பேடு மார்க்கெட் திறந்தது. நிச்சயமா, வெறும் புள்ளி விவரங்கள் மட்டும் அடிப்படையில மட்டும் இல்லாம செயல்பாடுகளின் அடிப்படையிலையும் இந்த கருத்து கணிப்பு அமைஞ்சிருக்கிறதுனாலதான் இதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரியன் சார், இவ்வளவு புள்ளி விவரங்கள், இவ்வளவு மோசமான செயல்பாடுகள், மோசமான முதலமைச்சர்களோட பட்டியல்ல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட பெயர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் முதலமைச்சருக்கு கூட்டணி கட்சிகளோட அழுத்தம், இன்னொரு பக்கம் சொந்த கட்சிக்குள்ளேயே முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து இந்த அழுத்தத்தின் காரணமாக தன்னோட இடத்தை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன்லயே முதலமைச்சர் ஆட்சிய கோட்டை விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களோட அதாவது பேராசிரியர் வந்து நல்ல விளக்கமா சொன்னாரு. பட் நான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வந்து அந்த இந்த மாதிரி கணிப்புகளுக்கான ஒரு அளவுகோல் சொன்னேன் நான். அப்புறம் ஒரு தனிப்பட்ட மனிதர், அந்த பதவியில் இருக்கிற மனிதரோட நிர்வாகம் எப்படி இருக்குன்றது வந்து அது ஒரு தனி அனாலிசிஸ். அந்த அனாலிசிஸும் அதில் வந்து சேர்த்துருப்பாங்க. பட் அதை அடுத்த கட்டத்தில் விரிவாக சொல்லலாம் பார்த்தா பேராசிரியர் வந்து முதலே எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆக்சுவலாக ஒரு மல்டி ஃபேசட்டடு இது விஷயம். பல முனைகள்லேருந்து இந்த விஷயங்களை வந்து கணிக்கிறாங்க அவங்க. ஸோ ஒரு முதல்வர் வந்து உதாரணமாக வச்சுக்கோங்க, தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அது நடக்கும்போது நான் டிவியை பார்த்துதான் தெரிஞ்சிருந்தேன்னு முதல்வர் சொன்னார்னா அப்போ அவரோட நிர்வாகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்படி தான் நீங்கள் கணிக்கணும். நான் டிவியை பார்த்து தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா ஒரு முதல்வர் கையில் ஸ்டேட்டோட எல்லா அதிகாரமும் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. 13 பேர் இறந்து போகிற ஒரு விஷயத்த நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது அவர் நிர்வாகத்தை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் கொரோனாவில் கூட அவர் என்ன சொன்னார் முதல் எடுத்த உடனே, வயசானவர்களுக்கு தான் வரும், அதனால தான் எதிர்கட்சி தலைவர் பயப்படுறாரோ அப்படின்னு சொன்னார் அவர் ஆக்சுவலாக. அப்புறம் 3 நாளில் போயிடும் கொரோனா அப்படின்லாம் கூட முதல் மார்ச் ஏப்ரலில் சென்ற வருஷம் பார்த்தீங்கன்னா பல முறை பல விஷயங்கள் இது மாதிரிலாம் தடுமாற்றத்தில் பலதெல்லாம் அவர் சொன்னதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கொரோனான்றது வந்து அவர் கற்பனை கேட்டாத ஒரு விஷயம், இது வந்து எப்படி பரவுதுன்னே தெரியலன்னு வரும்பொழுது தான் யதார்த்த நிலைமைக்கு அவர் திரும்பி வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தாரே தவிர அதற்கு முன்னாடி ஏதோ இது அவர் பேக்கெட்டில் இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி தூக்கி போட்டால் போயிடுன்ற மாதிரியும் அவர் பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம இதெல்லாம் கூட நிர்வாகத்தை சொல்கிற ஒரு விஷயம். இப்போ வெற்றிநடை போடும் தமிழகம்னு சொல்லிட்டு நீங்கள் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து நீங்கள் போடும்போது இந்த மாதிரி கணிப்புகள்லாம் பார்க்கும்போது இந்தியா டுடேயோட கடந்த கால கணிப்புகளாகட்டும், இப்போ வந்து இருக்கிற சி ஓட்டர் கணிப்புகளாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அது வெற்றிநடை போடுதா இல்லை வெற்றிநடை போடுதான்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலாக போகிற பார்க்க பார்த்தா வெற்றிநடை போடும் தமிழகம்னு ஒரு வந்துடும் போல இருக்கு. வெற்றிநடை போடுறதுக்கு பதில் வெற்றிநடை போட்டுன்னு போயின்னு இருக்கிறதோன்ற அந்தளவுக்கு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நிலைமை போயிடுமோ பார்க்குறோம். அதுக்கு அவருக்குள்ள குழப்பம் காரணம், அவங்க நிர்வாகம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசை வந்து முழுக்க முழுக்க சார்ந்துருக்காங்க சார். எல்லா விஷயத்துலையும் அதிகார வர்க்கம் வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசை சார்ந்து போயிடுது. அதிகார வர்க்கம் தான் முழுசாக டிசைட் பண்ணுறாங்க, அதிகாரிகள் தான் வந்து பல விஷயங்கள். ஏன்னா இவங்க கட்சி மட்டத்தில் இந்த இவர்கள் கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் அங்கே நிர்வாகத்தில் வந்து வெளிப்படுது. ஆக்சுவலாக வந்து அப்படி நிர்வாகத்தில் வெளிப்படும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு நிர்வாகம் வந்து பாதிக்கப்படுது. ஒன்றும் இல்லை, பள்ளிகள் திறக்கிறதுல எவ்வளவு குளறுபடிகள். ஒரு விஷயத்தை வந்து பள்ளிகள் திறக்கிறத எத்தனை தடவை மாற்றி மாற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிகளுக்குள்ளான அந்த அரியர்ஸ் எக்ஸாமில் எவ்வளோ குழப்பங்கள், அரியர்ஸ் எக்ஸாம் நடத்துறதுல எவ்வளோ குழப்பங்கள், இந்த மாதிரி பள்ளிகள் திறக்கிறதுல குழப்பங்கள், அரியர்ஸ் எக்ஸாம் நடத்துறதுல குழப்பங்கள். ஏன் வேளாண் சட்டங்களை எவ்வளோ விழுந்து விழுந்து ஆதரித்தார் முதல்வர் ஒரு இந்த தேர்தல் பிரச்சாரம் போன மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேளாண் சட்டங்கள்னால தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பு வராது, தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதெல்லாம் சொன்னாரே. 19ஆம் தேதி பிரச்சாரம் ஆரம்பித்த பிறகு ஒரு பிரச்சார கூட்டத்திலேயாவது இந்த வேளாண் சட்டத்தை ஆதரித்து அவர் பேசியிருக்காரா? பேச மாட்டார். ஏன்னா அடிமட்டத்தில் விவசாயிகள் வந்து இந்த வேளாண் சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அந்த முன்னுரிமை வந்து அவர் புரிஞ்சு கொண்டு இருக்கிறார். வேளாண் சட்டத்தை ஆதரித்து பேசினா விவசாயிகள் கைவிட்டுவாங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால வேளாண் சட்டத்தை பற்றி அவர் பேசவே மாட்டேன்றார் முதல்வர். முதல்ல தான் ரொம்ப ஆதரித்து பேசினதை நம்ம பார்த்தோம். நம்ம ரெண்டாவது நிர்வாகம்ன்றது இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் கட்சியில் உங்களுக்கு பல பிரச்சனைகள், உங்களை வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே உங்கள் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் எடுத்துட்டார். அதை வந்து இன்னும் எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் ஏற்றுக்கலை. முந்தானத்து வந்து நட்டா பாஜக கூட்டணி கட்சி அவரும் ஏற்றுக்கலை. அதுக்கு முன்னாடி இந்த பாஜகவுடைய பொறுப்பாளர் அவர் என்ன சொல்கிறார், அதிமுக வந்து ஒரு பெரும்பான்மையான கட்சி, பெரிய கட்சி, அவங்க தான் அவங்களுடைய சிஎம் கேண்டிடேட்டை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றார். ஆனால் அப்படி சொல்றவரு ஏற்கனவே அந்த கட்சியில வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டா பேச மாட்டேன்றார். அப்ப என்ன அர்த்தம் வந்து ஆக்சுவலா? இன்னொன்று பாருங்க, ஒரு பக்கம் வெற்றிநடை போடுன்னு விளம்பரம் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கம் அவருக்குடைய துணை முதல்வர் இருக்கிற பன்னீர்செல்வம் அவர் தனியா வந்து என்னுடைய 10 ஆண்டுகள் சாதனையிலே ஒரு பிரிண்ட் மீடியாவில் விளம்பரம் கொடுக்குறார், சேனல்ஸ்ல வீடியோ விளம்பரம் கொடுக்குறார், இந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் கொடுத்துருக்காரு.
இப்போ நமக்கு சந்தேகம் வருது, இது யாரோட சாதனைகள், இதெல்லாம் இதெல்லாம் இவரோட சாதனைகள் தானால அவரோட சாதனைகளா, எதுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள போட்டி நடக்குது, முதல்வர் கேண்டிடேட் வந்து பழனிசாமி தானே, ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி விடுமுறை கொடுத்துக்கிறாங்க, அப்போ பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்போ பாஜக என்ற கட்சி அதிமுகவை கிட்டத்தட்ட வந்து ஒரு கையை கட்டி கூட்டின்னு போற லெவலில் இருக்கிற ஒரு கட்சி, தன்னுடைய அணுகுமுறையை பொறுத்த மட்டில் ஓபிஎஸ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, முதல்வர் கேண்டிடேட்டா சசிகலாவை உள்ள கொண்டு வரணும், ஓபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இப்போ வந்து தினகரன் சசிகலா போன்றவர்களை சேர்த்து வெற்றி பெறணும்னு ஆடிட்டர் குரு உட்பட சொல்றாங்க, அவங்க அதிமுக ஒரு அட்வைஸ் சொல்றதாவே வச்சுக்கலாம். நம்ம நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, துணை முதல்வர் முதல்வர் ரெண்டு பேருமே மாறி மாறி விளம்பரம் கொடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்க நிர்வாகத்துல என்ன குழப்பம்? உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பம் உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகார நிர்வாகத்துல பிரதிபலிக்குது, அதிகாரிகள் மத்தியில பிரதிபலிக்குது, அதிகாரிகள் மத்தியிலேயே இது ஓபிஎஸ் கோஷ்டி இது யூபிஎஸ் கோஷ்டின்னு இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஜாதிய ரீதியா பிரிஞ்சு கிடக்கிற விஷயங்களும் அங்க இருக்குங்க. அதிகாரிகள் ரீதியாவும் அரசு பிரிஞ்சு கிடக்குன்றீங்க? ஜாதி ரீதியா பிரிஞ்சு கிடக்காங்க அதிகாரிகள் மட்டத்துல. இவங்க எப்படி மேல் மட்டத்துல இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டுமே பவர்ஃபுல்லா இருக்கிறதா, இன்னொரு ஜாதி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ அதிகாரிகள் மட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸோட மைண்டு கொண்ட அதிகாரிகள் பல முக்கியமான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மத்திய அரசோட கைங்கரியமா இருக்கு. அதனால அமைச்சர்கள் சொல்றதை விட அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் வைக்கிற சட்டங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ அதை கரெக்டா அவங்க பண்றாங்க அங்க உட்காந்துட்டு. சரிமா, ஆக மொத்தம் தமிழக அரசோட நிர்வாகம் முதலமைச்சரோட கையில இல்ல அப்படின்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சபாபதி மோகன் சார், இதுவரைக்கும் மோசமான ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்தோட வரலாற்றுல மோசமான ஆட்சி அப்படின்னு பேர் வாங்கினதுல 91-95 வரைக்குமான காலகட்டம் மோசமான ஆட்சி அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. அதை அதுக்கடுத்து இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரோட ஆட்சி தான் மோசமான ஆட்சி. இவ்வளவு தூரம் பல துறைகளில் ஊழல், பல துறைகளில் ஆட்சி நிர்வாகம் ரொம்ப சீர்கட்டு போயிருக்கு அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கோம். அது ஒன்றும் அவங்கள ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு, அம்மா வழியில் அயராது உழைப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதனால நீங்க ரொம்ப அழகா எடுத்து வச்சீங்க. 91-96 வரைக்கும் ஒரு மோசமான ஆட்சி நடந்தது பாருங்க. அந்த மோசமான ஆட்சியை விட இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி இருக்கு. நான் வந்து ஐயாட்ட நான் வந்து கருத்து வேறுபா மாறுபாடு இருக்கிற மாதிரி நான் சொல்லலை. அப்படியே அவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா அதுக்காக என்ன நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி கருத்து வேறுபாடுன்னு நான் சொல்லலை. நான் இதுல பர்ஃபார்மன்ஸையும் தாண்டி ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஆபத்தான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் மைண்டடா இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டை நாசப்படுத்துகிறார்கள். ஒரு முதலமைச்சர் பிரியன் ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க பாருங்க, ஸ்டெர்லைட் விவகாரத்தை நான் வந்து தொலைக்காட்சியில தான் தெரிஞ்சுக்கிறேன், கொரோனாவை சட்டமன்றத்துல அதெல்லாம் ஒண்ணும் வராது, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேணா நீங்க துரைமுருகன் ஐயாவை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு போனாங்க. ரொம்ப அழகான ஒரு செய்திய பிரியன் ஐயா எடுத்து வச்சிருக்காங்க. வேளாண் சட்டங்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிரச்சார கூட்டத்தில் ஒரு இடத்திலே கூட வேளாண் சட்டங்களை பற்றி வாய் திறக்கவில்லை. அதாவது இந்த விவசாயி வேடம் போடக்கூடியவர் இன்றைக்கு விவசாயிகள் எவ்வளவு கோபத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. நான் அந்த கருத்து கணிப்பிலே பட்டியல் போடப்பட்டிருக்கிற செய்திகளை இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இருக்காது. குறிப்பாக இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மோசமான முதலமைச்சர் 5வது இடத்திலே மோசமான வர்ஸ்ட் சிஎம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? கரப்ஷன் ஸ்கேம். தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல்கள், முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள் குழாமலாம் இருக்கக்கூடிய இவர்களுடைய ஸ்கேம் இருக்கு பாருங்க, ஊழல் முறைகேடு, இதுதான் முக்கியமாக அந்த கருத்து கணிப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மோசமான முதலமைச்சர் என்று சொல்லப்படுவதற்கான காரணமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு முதலமைச்சரனுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் மிக முக்கியமாக வைக்கிறது. 15 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டார்களே, அது சுட்டிக்காட்டப்படுகிறது. நீங்க அந்த 15 மாணவிகளுடைய தற்கொலைக்கு என்ன காரணம்? 7.5% கூட அவங்க கோடிட்டு காட்டி அந்த 7.5% நீங்க அதை வலியுறுத்தினாங்கன்னா கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம், கழகத்தின் தலைவர் மாண்பமை தளபதி அவர்கள் களத்துல இறங்கி போராடின பிறகுதான் அது கிடைச்சிருக்கு. நீங்க எதிலும் அலட்சியம், எதை பற்றியும் கவலை கிடையாது. ரொம்ப அழகா சொன்னாங்க பிரியன் ஐயா சொன்னாங்க,
இங்க நடக்கிறது வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க, அதை விட ஒருபடி மேலே போய் இது அதிமுக ஆட்சி அல்ல, கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இந்த மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல அவங்க பட்டியல் போட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் தாண்டி இந்த அரசாங்கம் இன்னைக்கு மக்களால் முழுமையாக வெறுக்கப்பட்டிருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. நான் வேணா நீங்க நேரம் இல்லைன்னா அடுத்த சுற்றுல கூட நம்ம அதை தொடர்ந்து சொல்லலாம். இது வந்து சி ஓட்டர்ல அங்க குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மைய செய்திகளை நான் மேலோட்டமாக கோடிட்டு காட்டிருக்கிறேன். கொரோனாவாகட்டும், விவசாயமாகட்டும், ஊழலாகட்டும், நீட்ல 15 மாணவிகளுடைய தற்கொலையா இருக்கட்டும், வேலை வாய்ப்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, இவைகள் எல்லாம் அந்த புள்ளி விவரங்களிலே தரக்கூடிய எந்த அடிப்படையில் இந்த அரசு மோசமான அரசு, இந்த முதலமைச்சர் மோசமான வேர்ஸ்ட் சிஎம், 5வது இடத்துல இருக்கக்கூடிய சிஎம் என்று சொல்லக்கூடியதற்கான செய்திகளை இங்கே அடுக்கி வைத்திருக்கிறேன். இதையும் தாண்டி மக்களினுடைய மனநிலை என்ன என்பதை வணக்கத்திற்குரிய கழகத்தின் தலைவர் மாண்புமை தளபதி அவர்கள் மக்கள் சபை மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்களே, இப்ப நாங்கெல்லாம் போறோமே அங்க பார்க்கக்கூடிய அந்த மக்களினுடைய மனநிலையை அடுத்த சுற்றிலே நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். சரி பிரியன் சார், இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் இந்த கருத்து கணிப்புகளோட முடிவுகளின் அடிப்படையிலும் பார்த்தா எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுகள் தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறத பார்க்குறோம். இதன் மூலமா தமிழகம் எவ்வளவு மோசமா பின்தங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? அதாவது சமீபத்தில் வந்து திமுக சார்பாக வந்து கவர்னர்ட்ட வந்து ஒரு ஊழல் புகார் கொடுக்கப்பட்டது, 98 பக்க 97 பக்க ஊழல் புகார் கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். நம்ம கிட்டத்தட்ட அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, நான் வந்து என்னோட வந்து வாதிட தயாரா அப்படின்னு வந்து சிஎம் வந்து சவால் விட்டார். ஆக்சுவலாக அதற்கு எதிர்கட்சி தலைவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்கி வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் முதல்ல வந்து இது பண்ணுங்க, அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி அதை வந்து உடைச்செறிஞ்சிட்டு வெளியில் வாங்க, ரெண்டாவது கவர்னருக்கு ஒரு லெட்டர் போடுங்க, கேபினெட்டை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி என்கொயரிக்கு தயாராகுங்கன்னு அப்புறம் நான் வரேன் பேச்சுக்கிறார். அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட வந்து அதை எடுக்கவே இல்லை அவங்க கையில். ஏன்னா இன்னைக்கு வந்து ஊழல் புகார்ன்றது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், அது சி ஓட்டர் வந்து அந்த விஷயத்தை வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி குட்கா ஊழல் இருக்கு, குட்கா ஊழலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பிரைவேட் குடோன்ல கைப்பற்ற டைரியில வந்து ஹெச்எம்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒவ்வொரு மாதம் கொடுக்குற ஊழல் இதில் லஞ்ச பணத்தில் ஹெச்எம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனால் இந்த சிபிஐ என்ன பண்ணது, இன்னைக்கு எல்லாரையும் கைது பண்ணதே தவிர அந்த ஹெச்எம்ன்ற வார்த்தைக்குரியவர் யாரோ அவரை பற்றி ஒன்றுமே கண்டுக்கல. குற்றப்பத்திரிகையில வந்து அதிகாரிகளை சேர்த்து அதை நிறுத்து போகக்கூடிய அளவுக்கு பண்ணிருக்காங்க. எப்படி பொள்ளாச்சி அந்த செக்ஸ் ஸ்கேண்டலில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் வந்து முக்கியமான ஆளுத்த கைது பண்ணிருக்காங்க, இன்னொரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அது எப்போ கைது பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு பாஜக கேட்ட சீட்டு அதிமுக கொடுக்கலன்னா கைது பண்ணுவாங்களோ தெரியல, ஒருவேளை அது மிரட்டுறதுக்காக வச்சுருக்காங்களோ ஒன்றும் தெரியல. ஸோ இன்னும் முக்கியமான ஆட்கள் இன்னும் பொள்ளாச்சி செக்ஸ் ஸ்கேண்டல் இன்னும் கைதாகலைன்றதான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டேக்ஸ், அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி விஜயபாஸ்கர் வீட்டில் கைது செய்யப்பட்ட சீட்டில் இருந்த வச்சு தான் ஆர்கே நகர் எலெக்ஷனே ரத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன என்கொயரி நடந்தது, என்ன விஷயம் நடந்தது ஒன்றுமே தெரியாது. பல விஷயங்கள், செக்ரட்டேரியட்டில் நடந்த சோதனை, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் வந்து இவங்க வந்து எக்கச்சக்கமாக வந்து இந்த அதிமுக அரசாங்கம் வந்து பல விதங்களில் வந்து ஒரு கையேறு நிலையில் இருக்காங்க. அவர்கள் வந்து பாஜக அரசுக்கு அனுசரணையாக போகிறோம், நாங்கள் மத்திய அரசுக்கிட்டேருந்து ஃபண்ட்ஸ் வாங்குகிறோம், உண்மையிலேயே மத்திய அரசுக்கிட்டேருந்து இவங்க உறுதியோடு இருந்து மத்திய அரசுக்கிட்டேருந்து பல திட்டங்களை வாங்குறது உறுதியாக இருந்தால் 2014 2020 6 வருஷம் ஆயிருக்கு சார். மதுரை எய்ம்ஸில் வந்து ஒரு பில்டிங் கூட ஒன்று கட்டலை, எய்ம்ஸ் மதுரை எங்கள் சாதனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்னும் சுற்றுச்சுவர் கூட சரியாக கட்டாதிருக்காங்க அங்கே. 6 வருஷ காலத்தில் இந்த அளவு டெவலப்மெண்ட் இல்லை. அதுக்குள்ளே வந்து மோடி வந்து குஜராத்தில் வந்து 200 பட்டேல் சிலையை கட்டி முடிச்சிட்டாரு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு எய்ம்ஸுக்கு வந்து மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ்லாம் வந்து வளர்ந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டில் சுற்றுச்சுவர் கட்டுறது கூட இன்னும் நடக்கலை எய்ம்ஸ். அப்போ நீங்கள் என்ன, நீங்கள் மத்திய அரசுலேருந்து போராடி வாதாடி பெறீங்க, நீங்கள் அவர்கள் ஏதோ உங்களுக்கு வறட்சியோ அல்லது வெள்ளமோ நீங்கள் கேட்குற நிவாரணத்தையும் அவங்க கொடுக்கறது கிடையாது, ஜிஎஸ்டி காம்பன்சேஷனும் கொடுக்கறது கிடையாது, லோக்கல் பாடி கொடுக்குற ஃபண்ட்ஸையும் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாமே நீங்கள் போராடி வாங்குறீங்க. நீங்கள் அனுசரணையாக இருந்தோ என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 10 வருட காலமாக பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2016 குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன பிறகு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து 10 வருஷ காலத்தில் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மக்கள் உணர்வாங்க கண்டிப்பாக. ஆன்டி இன்குபன்சி, இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகிற கட்சி வந்து அந்த ஆன்டி இன்குபன்சி இல்லாத மாநிலங்கள் கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால், அதுதான்
இங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி இன்குமன்சி நிறையா இருக்கு, அங்கெல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல ப்ரோ இன்குமன்சி இருக்கு, ஆட்சியோட சாதனைகளை பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு சி ஓட்டர் கருத்து கணிப்பு சொல்லுது. கேரளாவும் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டில் ஆன்டி இன்குமன்சி இங்க 10 வருஷ காலம் ஆள்றதுனால ஆளுநருக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு மனநிலையை வந்து நீங்க வெறும் இந்த மாதிரி விளம்பரங்கள் மூலமா நீங்க வந்து திசை திருப்ப முடியாது, அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. மக்கள் வந்து உணர்ந்திருக்காங்க, மக்கள் வந்து அவர்கள் அன்றாட வாழ்க்கையில வந்து உணர்ந்திருக்காங்க, விவசாயிகள் உணர்ந்திருக்காங்க, தொழிலாளர்கள் உணர்ந்திருக்காங்க, ஆசிரியர்கள் உணர்ந்திருக்காங்க, அரசு ஊழியர்கள் உணர்ந்திருக்காங்க, கைத்தறித்துறை நெசவாளர்கள் உணர்ந்திருக்காங்க. சமுதாயத்துல ஒவ்வொரு பகுதியினரும் வந்து இந்த ஆட்சியில வந்து இருக்கிற பிரச்சனைகளை வந்து உணர்ந்திருக்காங்க. அதனால அவர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை வந்து அவர்கள் உணர்ந்திருக்காங்க. ஒரு சேஞ்ச் வேணும்னு உணர்றாங்க, ஆக்சுவலா ஒரு மாறுதல் வேணும். சரியான வார்த்தை நினைக்கிறேன். டே டு டே லைஃப்ல மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது இது மாதிரியான விளம்பரங்களை பார்க்கும்போது மக்களுக்கு எரிச்சல் வரும் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இது உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். சபாபதி மோகன் சார், மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா மக்களை தொடர்ந்து நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் எந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்க? இந்த குற்றச்சாட்டுகள், அரசின் மேல வைக்கப்படுற இந்த புள்ளி விவர கருத்து கணிப்புகள், இதெல்லாம் மக்கள் கிட்ட தேர்தல்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? கண்டிப்பாக நம்ம மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய பிரியன் ஐயா சொன்னது மாதிரி கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும். நாங்கள் தினம் தினம் மக்கள் சபையில் பார்க்குறப்ப மக்கள் வந்து ஒரு ஒரு குமுறல் இருக்குது, எரிச்சல் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் நீங்கள் போய் பார்த்தோம்னா முந்தையெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு லைட் இல்லை, கரண்ட் இல்லை அப்படி சொல்லுவாங்க பாருங்கள். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எதையுமே செய்யலை. 5 வருஷத்துல ஒரு காலேஜ் கட்டல, எய்ம்ஸ் பத்தி சொன்னாங்களே, எய்ம்ஸ் இல்ல பல இடங்கள்ல கல்லூரி கட்டுறேன்னு சொன்னாங்க, கட்டல. மருத்துவ கல்லூரி காஞ்சிபுரத்துல கட்டுறேன்னு சொன்னாங்க, கட்டல. பட்டு பூங்கா தொடங்குறேன்னு சொன்னாங்க, காஞ்சிபுரத்துல தொடங்கல. இப்படி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ங்கிறது ஒரு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லிருக்க மாட்டேன். வஞ்சித்திருக்கக்கூடிய அரசு இந்த அரசு. அழகா சொன்னாங்களே பிரியனையா, எய்ம்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல சொல்லி பல மாநிலங்கள்ல வந்துருச்சு. ஆனா இன்னமும் நிலம் இவங்க கொடுத்தாங்களா, அவங்க வாங்கிக்கிட்டாங்களா இல்லையாங்கிறதே அப்படியே இருக்கு. நம்ம ஆட்சியில, திமுக ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா கலைஞர் அவர்கள் மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர்ல கொண்டு வந்தாங்க, மெரைன் யூனிவர்சிட்டி சென்னையில கொண்டு வந்தாங்க, திருச்சி கோயம்புத்தூர்ல மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட், அது போல செம்மொழி நிறுவனம் அதுவும் ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட். இப்ப அந்த இன்ஸ்டியூட்டையும் கடித்து குட்டிச்சோராக்கி அங்கிருந்து கொண்டு போய் மைசூர்ல மானசாகன் கோத்திரியில இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ்ல கொண்டு போய் சேர்க்க போறேன்னு சொல்றாங்க. ரொம்ப கொடுமை இல்லையா? இந்த அரசாங்கம் எதை பற்றியும் கவலைப்படாத அரசாங்கம். பொள்ளாச்சி சொன்னாங்களே ரொம்ப அழகா, பொள்ளாச்சி என்பது, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவு, வெட்கக்கேடு. எவ்வளவு மோசம், ஆளுங்கட்சியில மாணவரணியில இருக்கக்கூடிய ஒருவரை கைது செஞ்சிருக்காங்க, அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடக்கும் தெளிவா சொன்னாங்க. கேட்கிற சீட்டை கொடுக்கலன்னா நீங்க இன்னும் யார் யாரை கைது பண்ணணுமோ அவங்களை கைது பண்ணக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பிடியில இருக்கக்கூடிய இந்த மாநில அரசாங்கம். நீங்க என்ன தளத்துல இந்த அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒண்ணு, தொழிலாளர் விரோத சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வருது, 8 மணி நேரம் போராடி பெற்ற உரிமை, இந்த 8 மணி நேரங்கிறத 12 மணி நேரம் ஆக்குறாங்க. மாநில அரசு எதிர்த்துதான், தொழில்துறை அமைச்சர் பேசினாரா, முதலமைச்சர் எதிர்த்து கருத்து தெரிவிச்சாங்களா? அப்ப எப்படி தொழிலாளர்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க? தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு எரிச்சல் இந்த அரசாங்கத்து மேல வரும்? போராடி பெற்ற 8 மணி நேர உரிமையை பறிக்கிற சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய அரசு எடப்பாடி அரசு. மின்சார சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க ஐயா, அதுல என்ன முக்கியமா, எல்லா ஊர்லயும் மீட்டர் வைக்க ஆரம்பிச்சுட்டான். நீங்க கிராமத்துல பல ஊர்ல போய் பாத்தீங்கன்னா ஐயா இதுவரைக்கும் மீட்டர் இல்ல, இப்ப மீட்டர் வருது ஐயா, கலைஞர் ஐயா கொடுத்தாங்கல்ல அந்த இலவச மின்சாரம் அது பறிபோயிடும் போல் இருக்கேன்னு விவசாயிகள் வருத்தப்படுறாங்க. போகத்தான் போகுது. அதுக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு விவசாயிகளை போய் நீங்க சந்திப்பீங்க? வேளாண் சட்டங்களை ஆதரிக்கிறீங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய கொடுமையான வேளாண் சட்டங்களை ஆதரிக்கிறீங்க, மீட்டர் வைக்கிற இடத்துல இலவச மின்சாரம் பறிபோக போகுது, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, விவசாயிகளை பற்றி கவலை இல்லை. தேசிய புலனாய்வு முகமை சட்டம், மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகள் அப்படியே கைப்பற்றாங்க.
நீங்க சட்டம் ஒழுங்க மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ள போகுது, கவலை இல்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த தேர்வு எல்லாம் இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் எழுதணுங்கிறப்ப இல்ல இல்ல தமிழ்ல எழுதணும் அப்படின்னு முதல் குரல் முதலமைச்சர் கொடுத்திருக்காரா? யார் குரல் கொடுப்பது? வணக்கத்திற்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமை தளபதி தான் குரல் கொடுக்கிறாங்க, எச்சரிக்கை விடுறாங்க, போராட்டம் நடத்துவன்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் இது நடக்கணுமா? மத்திய அரசாங்கம் பொதுவா சொல்லிட்டு போனா என்ன, இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மாநில மொழிகளிலும் எழுதலாம்னு சொல்ல வேண்டியத ஒவ்வொரு முறையும் நாங்க கேட்கணுமா, போராடணுமா, எச்சரிக்கை விடணுமா? அப்ப இந்த மாநில அரசை பார்த்து மக்களுக்கு இந்த மொழி கொள்கையிலே எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? நீங்க புதிய கல்விக் கொள்கையில குழுவை போட்டீங்க, நான் பல நேரங்களில் நம்ம தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்கேன், அது மாதிரி வேளாண் சட்டங்கள்லயும் ஒரு குழுவை போட்டு தொலைச்சிருக்கலாம். உங்களை மாதிரி ஒரு மோசமான முதலமைச்சர் வேளாண் சட்டங்களை ஆதரித்த காரணத்தால் தான் இன்னைக்கு மோடி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாரு. நீங்க புதிய கல்விக் கொள்கையில போட்ட குழு என்னாச்சு, என்ன நீங்க முடிவெடுத்திருக்கீங்க? ஒரு வரியில இருமொழி கொள்கைக்கு நாங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டீங்களே, அதுல எவ்வளவு ஆபத்தான அம்சங்கள் இருக்கு. 5000 பேர் படிக்கிற காலேஜ் தான் இருக்கலாம், 100 பேர், 200 பேர், 300 பேர் கிராமத்துல பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற கல்லூரிகள்லாம் கிடையாது, ஊத்தி மூடிடுவாங்க. கல்லூரிகள்ல படிக்கிறதுக்கு நுழைவுத் தேர்வு, நுழைவுத் தேர்வுன்னு சொன்னாலே சமூக நீதிக்கு ஆபத்து. இது மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, இது மாதிரியான புள்ளி விவரங்களை மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உரிமைகளை எடுத்து முன்னேறிய ஜாதிக்கு கொடுக்கறீங்களா? EWSக்கு அதை நீங்க என்னைக்காவது எதிர்த்து கேட்டிருக்கீங்களா? சமூக நீதிக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செய்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸும் தலைய தலைய ஆட்டிக்கிட்டு இருந்தீங்களே, எப்படி சார் உங்களை நம்புவாங்க? நீங்க சமூக நீதிக்கு விரோதிகள், இருமொழி கொள்கைக்கு விரோதிகள், விவசாயிகளுக்கு விரோதிகள், இலவச மின்சாரத்தை பிடுங்குவதற்கான சூழ்நிலை உருவாக்கக்கூடியவர்கள், தொழிலாளர்களுக்கு விரோதிகள். அதைவிட மோசமாக தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய பொள்ளாச்சி சம்பவம் போன்ற சம்பவங்களில் ஆளுங்கட்சி பிரமுகர்களே அதிலே பங்கேற்க. அரசின் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, இது போன்ற கருத்து கணிப்பின் மூலமாகவும் அரசின் குறைபாடுகள் வெளியில வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது மக்கள் தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நிகழ்ச்சியில வந்து தெளிவா உங்களுடைய இருவருடைய கருத்தையும் சிறப்பாக எடுத்து வைத்த உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நாடு இது விவாதமல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.